கிரைஸ்த் தி லார்ட், டெய்லி ரேமாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கண்ணு தெரியாத பெண் ஒருத்தி இருக்கா, அவ கூட பார்த்தீங்கன்னா யாருமே பேச மாட்டாங்க, அவ கூட நட்பு வச்சுக்க மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அவளை வந்து கண்ணு தெரியாதவ, குருடி அப்படின்னு ரொம்ப கேவலப்படுத்தி பேசுவாங்க. அப்படி இருக்கும்போதும் ஒரு பையன் அவன் கூட நல்லா பேசுவான், பழகுவான், அவளுக்கு என்ன நன்மையோ அதை மட்டுமே செய்வான். ஒரு நாள் அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான், நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பியா, உனக்கு கண்ணு தெரிஞ்சதும் நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, என்ன இப்படி சொல்லிட்ட, நான் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இந்த உலகத்திலே உன்னை பார்க்குறது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், நான் எனக்கு கண்ணு தெரிஞ்சது நான் முதல்ல ஒன்றை தான் பார்க்கணும் அப்படின்னு அவள் சொல்கிறான். சில நாட்களில் அவளுக்கு கண் ஆப்ரேஷன் நடக்குது. அவளுக்கு ஒரு செட்டு கண் கிடைச்சதுனால அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. கண் பார்வை வந்ததும் அவள் வந்து நான் பழகின அந்த பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் அந்த பையனை அழைச்சிட்டு வராங்க. அப்போ அந்த பையனை பார்த்து அவள் சொல்கிறா, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நீ கண்ணு தெரியாதவன், குருட அப்படின்னு அவள் அந்த பையனை கேவலப்படுத்தி அனுப்பிடுறான். அவன் வந்து ஒரு லெட்டரை அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு அவன் போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் அந்த லெட்டரை பிரித்து படிக்கிறான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, என்னோடய கண்ணை உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன், நீ அதை வந்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு எழுதியிருக்கு. ஆமாம் நண்பர்களே, இதை பற்றி வேதத்தில் கூட ஒரு அருமையான வசனம் இருக்குது. யோவான் 15:12-13, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஒருவர் தன் சிநேகிதத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. தன்னுடைய சிநேகிதத்திற்காக உண்மையான அன்பை கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்காக தன்னுடைய கண்ணையே அவளுக்கு கொடுத்தா, அதுபோல தான் கர்த்தர் அவரோட ஜீவனை நமக்கு கொடுத்துருக்காரு. அவர் ஆனால் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், தன்னிடத்திலையும் அன்பாக இருக்கணும், பிறரிடத்திலையும் அன்பாக இருக்கணும், கருத்தரிடத்திலையும் அன்பாக இருக்கணும். அவ்வளோதான் நண்பர்களே. பிரைஸ் தி லார்ட்.